அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா. ஹலோ காய்ஸ், லெட்ஸ் வெல்கம் பேக் டு கேமிங் எஸ்கே. ஓகே காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க, முன்னாடி வீடியோலையும் பார்த்துருப்பீங்க காய்ஸ். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கர் கிட்ட போயிட்டு மாட்டிக்கிட்டேன் காய்ஸ், ரேங்க் மேட்ச்சில் போயிட்டு, அதுவும் ரேங்க் மேட்ச்சில் போயிட்டு மாட்டிக்கிட்டேன். அந்த தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் காய்ஸ். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். வெளியில் சும்மா நின்றுட்டு இருந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வா ப்ரோ ஒரு ரேங்க் மேட்ச் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட தான் போயிருந்தேன். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஃபுல்லாகவே ஹெக்காஸாக தான் இருப்பாங்க போல இருக்கு. நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு. ஃபஸ்ட்டுக்கே போயிட்டு மிட்லுக்குள்ளே இறங்குவோம், டீமே முடிச்சு விட்ருவோம். ஒரு ஹெக்கர் அவன் நிலத்தில் இருந்தான், மற்ற ஹெக்கர் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு முன்னாடி பார்த்துருப்பீங்க. வெயிட் பண்ணி பாருங்கள் கைஸ், வேற லெவல் வீடியோ கைஸ். போயிட்டு அப்படியோ அப்படியோ போயிட்டு மில்லுக்குள்ளே லேண்டிங் ஆகியாச்சு. மில்லுக்குள்ளே ஒரு லேண்டிங்கை போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே லூட்ஸை எடுத்துகிட்டு நானுமே யூஸ்வலாக வளமையான மேட்ச் விளையாடுற மாதிரி தான் கைஸ் விளையாடுறேன். கே போனோடனே MB14 கிடச்சது கைஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு சைத்து அது இது லொட்டு லொசுக்கு வளமையாக கிடைக்கிற எல்லாமே கிடச்சிது. ஆனால் வந்தது எல்லாருமே தான் பார்த்திங்க அப்படின்னா எனிமி வந்து மண்டே அப்படியோ கழட்டி விட்டு போயிட்டானுங்க கைஸ். கே இங்கே போயிட்டு சைத்து எடுத்துக்காச்சு. அருவாளா அருவா அப்போ தேவைப்படாது, தேவைப்பட்டு அப்படின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு நம்ம சைத்தை தூக்கி அப்படியே பின்னாடி வச்சுட்டு போயிட்டு இருந்தேன். முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு காமிச்சது கைஸ், அப்படியே போகணும்னு போனேன். எப்படி வந்து நம்மளை நொக் பண்ணியிருப்பான் அப்படின்னு பாருங்கள், வேற லெவலில். ஐயோ நமக்கு மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா நம்ம டீமேட்டையும் வச்சு செஞ்சுருப்பாங்க கைஸ். பாருங்க, உள்ளாட அடி வந்துடும் ஒருத்தனுக்கு, அடுத்த ஆளுக்குமே விழுந்துடும் கைஸ். நம்ம மற்ற டீம்மேட் தான் தப்பிச்சு போய் நம்மளை காப்பாற்றிருப்பார். அப்படி காப்பாற்றியும் அந்த மேட்ச்லேயுமே காப்பாற்றி இறங்க கடவே திரும்பி மற்ற ஹேக்கர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆப்போச்சு விட்ருப்பான். பாருங்கள் எப்படி வந்து அவன் வருவான் அப்படின்னத, அப்படியோ நம்மளால் தப்பிச்சு போயிருப்பாப்புல. தப்பிச்சு போயிட்டு நம்மளை ரிவ்யூ பண்ணி விட்டார். அப்படியே ரிவ்யூ பண்ணி கீழே நானுமே அசால்ட்டாக வந்து இறங்கிட்டு இருந்தேன் கைஸ். பாருங்க என்ன நடக்கும் அப்படின்னு. அவன் எங்கே இருந்து அடிப்பானே தெரியாது கைஸ், நான் சுற்றி சுற்றி தேடுவேன். வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல போய் இறங்கிட்டு போனேன், மஷ்ரூம் ஒன்று இருந்துச்சு. சரி மஷ்ரூமை தட்டிக்குவோமே அப்படின்னு குந்தி மஷ்ரூமையும் தட்டிக்குவேன் கைஸ். பாருங்கள், ஓகே மஷ்ரூமை போட்டுக்காச்சு. அப்படியோ போயிட்டு லூட் எடுக்கலான்னு போவோம். பாருங்கள் கைஸ், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சுற்றி சுற்றி தேடுவேன் கைஸ், அந்த சைட் இந்த சைட் அப்படின்னு அங்கே இங்கேன்னு தேடுவேன். எங்கே இருப்பான்னே தெரியாது, ஹெக்கர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, பட் எங்கே இருந்து அடிக்கிறான்னு தெரில கைஸ். டெலிபோர்ட் ஹெக்கா இருக்குமோ அப்படின்னு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு தலைவர் எங்கே இருக்கிறாப்புல அப்படின்னு. அப்படியே மேலே வானத்தை பார்த்தேன், மேலே தான் சுற்றிக்கிட்டு இருந்தாப்புல. பாருங்கள் கைஸ், இவனுங்க எப்படி தான் ஹேக் பண்ணுறானுங்க அப்படின்னு தெரில, எங்கேருந்து தான் ஃபைல் எடுக்கிறானுங்க அப்படின்னு தெரில கைஸ். இவனுங்க எல்லாம் ஏன் இந்த ஃப்ரீ ஃபயர் பேன் பண்ணாமல் வச்சுருக்கானுங்க அப்படின்னு தெரில. டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க உண்மையிலேயே. ஒரு ஹெக்கர் ரெண்டு ஹேக்கர்னா புறையில் கிட்டத்தட்ட இந்த மேட்ச் ஃபுல்லாகவுமே இருக்குது, எல்லாருமே ஹேக்கராக தான் இருப்பானுங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் வந்துட்டு ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படி தான் பார்த்துருப்போம். பட் இவனுக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கை வைக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியோ ரிப்போர்ட் பட்டனுக்கு பதிலாக கீழே இருந்த எக்ஸிட் பட்டன் தட்டுப்பட்டு அப்படியோ வைக்காயிருவாங்க. இந்த மேட்ச் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்காது, பாதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வந்திருப்பேன். எப்படி அடிக்கிறானு பாருங்கள், மேலே போகிறான். அதுவும் VFS எக்ஸ் கைஸ். பாருங்கள் எங்கேருந்து அடிக்கிறானுங்கன்னே தெரில, போட்டுருவான். இனிமே எனக்கு தெரிஞ்சு உள்ள விளையாண்டவங்க எல்லாருமே செம்ம காண்டாக இருப்பானுங்க, அது மட்டும் காண்போம் கைஸ். உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மேட்ச்சில் வந்து போயிட்டு மாட்டுப்பட்டு செய்யுங்களா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். போன முறை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஹெக் எல்லா விதமான ஹெக்குமே போட்டு வந்து ஒருத்தனை பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானத்தில் பறந்துக்கிட்டே அடிக்கிற ஒரு ஹெக்கர் கைஸ். ஓகே இந்த மாதிரி ஹெக்கர்லாம் உங்களுக்கு மேட்ச்சில் வந்திருக்கானா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் என்னென்ன மாதிரியான ஹெக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்ருவேன் கைஸ். அவ்வளோதான் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெக் ஆகிட்டு வெளியில் வந்துருப்பேன் கைஸ். ஓகே இந்த மாதிரியான ஹெக்கரான ஃபோம்கள் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு தெரியும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணி விட்ருவேன் கைஸ். நம்ம ஸ்குவாட் வார் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு, ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க எல்லாருமே போயிட்டு மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மார்ச் 1st இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோர்னமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருங்க கைஸ்.
அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வாட்ஸ்அப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க் இருக்குது, அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி நம்மளை காண்டாக்ட் பண்ணிடுறேன் கைஸ். ஓகே, நான் இந்த வீடியோ இதோட சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன் கைஸ். டாட்டா, பை பை கைஸ்.